ஹாய் மக்களே, நம்ம அக்கம் பக்கம்ல இன்னைக்கு உள்ளாடை பக்கம் வந்திருக்கோம். ஸ்போர்ட்ஸ் பிரேசர் போட்டிருக்க கூடாது, புஷ்அப்பும் போட்டிருக்க கூடாது. ஃபியூ டச் பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிளாக் அந்த மார்க்ஸே வராதுங்க. ஓகே மேம். நீங்க கரெக்டான இன்னர் வேர் போட்டீங்கன்னா தான் உங்களை அவுட்டர் வேர் நீட்டாவும் அழகாவும் தெரியும். ப்ராடக்ட் போட்டால் பெருசாக தெரியும் அப்படின்ற ஃபீல் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. நிறைய பெண்களுக்கு சரியான அளவில் எப்படி ஒரு இன்னர் வேர் எடுக்கிறதுன்னு தெரியாது. ஒவ்வொரு துணிக்கும் ஏற்ற மாதிரி எப்படி ஒரு இன்னர் வேர் போடணும் அப்படின்னு தெரியாது. ஸோ எனக்குமே தான் தெரியாது. நம்ம எல்லாருமே இன்னைக்கு உள்ளாடையை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். வயசுக்கு வந்த பெண்கள்லேருந்து வயசான பெண்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம தேநீர் இடைவேளையின் அக்கம் பக்கம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ கடைக்கு போனோம் அப்படின்னா ஆனால் ஒரு 30 இல்லை 32 சைஸில் கொடுங்க அக்கா, நீங்களே பார்த்து சொல்லுங்கக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். கப் சைஸ்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு ஏற்ற சரியான அளவு பிரைசியரை நம்மளே எப்படி மேம் சூஸ் பண்ணுறது? பிரைசியருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப ரெண்டு மெஷர்மெண்ட் பார்க்கணும். ஒன்று வந்து அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட், இன்னொன்று வந்து ஓவர் பஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகே. அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட்ன்றது வந்து சுற்றளவு. ஓகே. சுற்றளவுனா நீங்கள் 32, 34, 36 சைஸ். ஓகே ஓகே. ஓவர் பஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா கப் சைஸ். ஓகே. பி கப், சி கப், டி கப்னு இருக்குது. ஓகே. ஸோ அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட்ன்றது வந்து நீங்கள் வந்து நம்மளோட விலா எலும்புகிட்ட இப்படி எடுக்கணும். ஓகே. அண்டர் பஸ்ட் வந்து 68 வராங்க. ஓகேவா? ஓவர் பஸ்ட் மெஷர்மெண்ட் பண்ணுறப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்போர்ட்ஸ் பிரேசர் போட்டிருக்கக்கூடாது, புஷ்அப்பும் போட்டிருக்கக்கூடாது. ஸோ மெஷர்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, த ஃபுல்லஸ்ட் பஸ்ட் ஆஃப் த பஸ்ட்னு வாங்க, நடு பகுதியில் எடுக்கணும். ஓகே மேம். இந்த இடத்துலயும் எடுக்க கூடாது, அடியிலயும் போக கூடாது. ஓகே. லைக் நம்ம நிப்பிள் வந்து நிப்பிள் வந்து சில பேருக்கு கீழ இருக்கும் மேல இருக்கும். ஓகே மேம். சோ அததான் ஃபுல்லஸ்ட் பஸ்ட் ன்றோம். ஓகே. ரொம்ப அழுத்தியும் எடுக்க கூடாது. அழுத்தி எடுத்த, அதாவது அழுத்தி எடுத்த கட் ஆக கூடாது. ரெண்டு பஸ்டா கட் ஆகும். ரொம்ப லூசா இப்படியும் எடுக்க கூடாது. ஓகே மேம். ஸ்மூத்தா எடுக்கணும். 84 வராங்க. ஓகே மேம். ஓகே. கீழே வந்து 68, மேலே வந்து 84. அது மாத்திரம் ஞாபகம் இருந்தால் போதும். ஓகே. வாங்க உங்களுக்கு சார்ட் காமிக்கிறேன். ஓகே. இன்னர் வேர்க்கான மெஷர்மெண்ட் சார்ட் இன் சென்டிமீட்டர். இப்போ இன்ச்சஸ்ல பார்த்தீங்கன்னா 2 இன்ச் கூட்டணும், அதுக்கப்புறம் ஓவர் பஸ்ட் வந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணிடணும், இப்படி எல்லாம் இருக்கு. இது வந்தா ஏ, இது வந்தா பின்னு இருக்கு. அப்படி இல்லாம இந்த சார்ட்ல அப்படியே நம்பர்ஸை பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் அண்டர் பஸ்டனுக்கான மெஷர்மெண்ட். ஓகே. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, 68. நம்மளது அண்டர் பஸ்ட் வந்து 68 வந்துருச்சு. ஸோ 68ன்றது என்ன, 32. இந்த 32 கீழே தான் நம்ம ஓவர் பஸ்ட்டும் பார்க்கணும். ஸோ அண்டர் பஸ்ட் வந்து 68 வந்துச்சு, ஓவர் பஸ் வர 84. ஸோ 84 வந்தப்ப 32 பி கப். 84, 85, 86 வந்தாலுமே நீங்க பி தான். ஓகே. சோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. என்னன்னா, நம்ம மெஷர்மென்ட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சார்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படினா, நம்மளுடைய சைஸ் என்ன அண்ட் கப் சைஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம். கரெக்ட். ஓகே மேம். இப்போ நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நாங்க கரெக்ட்டா பார்த்து கண்டுபிடிச்சிரோம். இப்போ கண்டுபிடிச்சிட்டு கடையில் போயிட்டு வாங்குறோம்போது ஜஸ்ட் அந்த சைஸ் மட்டும் சொன்னா போதுமா? இத தாண்டி என்னென்ன விஷயம்லாம் செக் பண்ணி பார்த்து ஒரு இன்னர் வேர் வாங்கணும்? கண்டிப்பா. மெஷர்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரம் பார்த்தாது, எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுக்கு என்ன மாதிரியான இன்னர்வேர்ஸ் போடணும். ஃபியூ டச் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை ட்ரை பண்ணி பாக்குறப்ப அந்த டச் பாயிண்ட்ஸை பார்த்துட்டு வாங்கினா நல்லா இருக்கும். கண்டிப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கப்பு. கப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆயிருக்கும். இந்த இடத்துல ஸ்பில் ஆகக்கூடாது. இந்த இடத்துலயோ இல்லை இந்த இடத்துலயோ ஸ்பில் ஆகக்கூடாது. இந்த இடத்துல ஃபுல்லாக போட்டிங்கன்னா நம்மளோட உராயம், ஆம்பளை உராயம், அதில் அதுவும் டிஸ்கம்ஃபர்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி லூஸாகவும் இருக்கக்கூடாது, இப்படி லூஸாகவும் இருக்கக்கூடாது. இது ரெண்டுத்தையும் ஸ்மூத்தாக ஃபுல்லாக கவர் ஆகும். இது கப். அது அடுத்தது வந்து ஸ்ட்ராப். நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ராப் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதே நிறைய இதுக்கு தான் அப்படின்றது தெரியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப டைட்டாக போட்டால் தான் கரெக்டு, நம்மளை ஃபிட்டாக வச்சுக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம், போட்டோம் இல்லை மேலே கிளாத் போட்டுட்ருக்கோம் அதனால நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே தப்புங்க. பர்மனெண்ட் பிளாக் மார்க் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ரொம்ப டைட்டாக போட்டாங்கன்னா. நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிளாக் அந்த மார்க்ஸே வராதுங்க. ஓகே. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 2 fingers அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷோல்டர் ட்விஸ்ட் பண்ணணும். விட்டாங்கன்னா அதே இடத்துல உட்காரணும். இட் ஷுட் நாட் மூவ் ஃப்ரம் இட்ஸ் பிளேஸ். ஓகே. இங்கே பாருங்க, நான் மூவ் பண்ணுற மூவ் ஆகும். மூவ் ஆக கூடாது. மூவ் ஆச்சுன்னா டைட் பண்ணுங்க. அந்த 2 fingers போனாவே ஒரு சிம்பிள் டிப்ஸ். மூணாவது பாத்தீங்கன்னா, நம்மளோட
band. இந்த இடத்துல நிறைய பேருக்கும் பதிஞ்சிட்டு இருக்கும் black mark வரும் இச்சிங்கா இருக்கும் black mark இருக்கும் நம்ம அந்த சைஸ் சார்ட் பார்த்தோம் இல்லையா அந்த சைஸை பார்த்து கரெக்டா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டாங்கனாவே கரெக்டா இருக்கும் நம்ம எப்பவுமே பண்ணுவோம் இல்லையா mirror முன்னாடி நம்ம இப்படி பார்க்கணும் சோ அந்த செக் பண்றப்ப இப்படி பாத்தீங்கன்னா 2 fingers மூவ் ஆகணும் ஸ்மூத்தா மூவ் ஆச்சுனா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் அதுவே எல்லா விரலும் நல்லது அதே மாதிரி குத்தும் இந்த இடத்துல ஸ்மூத் பண்ணி வச்சிருப்பாங்க சரிங்களா அதையும் பார்க்கணும் ப்ளஸ் வந்து இந்த மிடில் போட்டு ட்ரை பண்ணணும் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஜ் ஆகக்கூடாது இந்த இடத்துல பல்ஜ் ஆகக்கூடாது இந்த இடத்துலையோ பல்ஜ் ஆகக்கூடாது டைட்டாக இருந்தால் மாத்திரம்தான் அது வரும் ப்ளஸ் சில பேர் வந்து மசில்ஸ் அதிகமாக இருக்குது ஆனால் நான் வந்து எனக்கு தின்னதான் பேக் விங்ஸ் வேணுன்றவங்களுக்கும் அது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அது கொஞ்சம் ப்ராடாக வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அது வாங்குறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மசில்ஸ் வராமல் இருக்கும் ப்ளஸ் நீங்கள் ப்ளவுஸ் போடுறப்ப இல்லை சுடிதார் போடுறப்ப அந்த அந்த மசில்ஸை டைட்டன் பண்ணி இட்ல டக்கின் டக்கின் போடுறப்ப உங்களுக்கு வந்து ஸ்மூத் லுக்கு கிடைக்கும் பேக்கில் ப்ளவுஸ் இன்ஃபேக்ட் ப்ளவுஸ் மேலே வராது ப்ளஸ் அதே மாதிரி சுடிதார்ஸ்லையும் அந்த ஃப்ளாப் தெரியாது ஸோ அதனால் ப்ராடாக போட்டால் அதாவது இங்கே ஒரு சதா மாதிரி வராமல் அப்போ பார்க்கணும் ஸோ இது எல்லாம் டச் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான பிரேசஸ் கிடைக்கும் அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம அண்டர் பெஸ்ட்ல ஸ்ட்ரெச் மார்க் வர்றது இச்சிங் வர்றது நம்ம இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இது எல்லாத்துக்குமே இருக்கும் அது வந்து கரெக்டான சைஸ் மாதிரி இருக்கும் அதுக்கு கரெக்டான சைஸ் வாங்கணும் நம்ம நீங்க கரெக்டான இன்னர் வேர் போட்டீங்கன்னா தான் உங்களை அவுட்டர் வேர் நீட்டாகவும் அழகாகவும் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் சாரி பிரேசியருக்கு டிஷர்ட் பிரேசியர் போட முடியாது அதே மாதிரி டிஷர்ட்டுக்கு சாரி பிரேசியர் போட முடியாது ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தோம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு என்னன்னா ஒன்று ஹூக் வச்சது இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் பிரேசர் ரெண்டு தான் தெரியும் ஆனால் ஒவ்வொரு காஸ்ட்யூம்க்கு ஏற்ற மாதிரி இன்னர் வேர் போடலாம் அப்படின்றதே எனக்கு தெரியாது ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிரேசியர் ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அவுட் ஃபிட் இருக்குது ஓகே மேம் ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா ஃபார் பிகினர்ஸ் மேம் நான் கேட்கணும்னு நினச்சேன் மேம் இப்போலாம் ரொம்ப சின்ன வயசுலேயே ஏஜ் ரன் பண்ணிடுறாங்க ஒரு 9 வயசு 10 வயசுலேயே ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பிரேசர் வாங்கி தரதுக்கே யோசனையாக இருக்கும் அவங்களுக்கே இந்த பிரேசர் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் போட்டிங்கன்னா டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் ப்ளஸ் யூனிஃபார்மில் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான பிரேசியர்ஸ் அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொடுக்கலாம் ஓகே அப்படின்னே இருக்குது அப்படின்னே இருக்குது பிகினர்ஸ்ன்னு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரேசியர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஓகே ஓகே யூ கேன் வேர் இட் ஃபார் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான பிரேசியஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு சரிங்களா இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி ஹுக்ஸ் எதுவுமே கிடையாது எங்கேயுமே ஹுக்ஸ் இருக்காது அட்ஜஸ்ட் ஸ்ட்ராப் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது போட்டுக்கிறதுக்கும் கயிட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராட் எலாஸ்டிக் கொடுத்துருக்குறதுனால ஸ்ட்ரெச் மார்க்ஸ் விழாது கப்பு ஷேப்பில் வச்சுக்கும் ஓகே ஃபிட்டாகவும் இருக்கும் குழந்தைக்கே ஃபிட்டாகவும் இருக்கும் ஸோ ரொம்ப கம்ப்ரஸ்டாகவும் இருக்காது ஸோ இந்த மாதிரியான பிரேசஸ் வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ இதில் இது மாதிரி ஸ்ட்ராப் இருக்கலாம் மேம் இது வந்து நல்லா பெருசாக இருக்கணும் சிறுசாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு மார்க்ஸ் ஒழுகாது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி கிடையாது சைஸுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும் இது வந்து நல்ல சப்போர்ட்டுக்காண்டி கொடுக்கறது ஓகே கன்சீல் பண்ணி வச்சுருக்காங்க எலாஸ்டிக் இருக்குது இதுலையுமே இருக்குது ஓகே எலாஸ்டிக் மேலே இது ஃபேப்ரிக்கை வச்சு கன்சீல் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அதனால் எலாஸ்டிக் மார்க் விழாது இதில் ஓகே ஸோ குழந்தைங்களுக்கு அந்த ரொம்ப சென்சிட்டிவ்ன்றதுனால ஸ்கின் சென்சிட்டிவ்ன்றதுனால இந்த மாதிரி இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் சல்வார் குர்த்தி ஓகே எஸ் ஸோ இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்க்கு என்ன மாதிரி பிரேசியஸ்னா பிரேசியரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேடட் வாங்கினாலும் சரி நான் பேடட் வாங்கினாலும் சரி இந்த கப்பு மேலே அந்த சீம்னு இருக்கக்கூடாது சீம்னா அந்த ஸ்டிச்சு இருக்கும் சிங்கிள் லேயரும் பிரேசஸ் வர்றதுக்கு இருக்குது டபுள் லேயர்ஸும் இருக்கும் இந்த இந்த டபுள் லேயர் வந்து எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இம்ப்ரெஷன் அப்பெக்ஸோட இம்ப்ரெஷன் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த டபுள் லேயர் கொடுத்துருப்பாங்க ஸோ டபுள் லேயரும் போட்டு உங்களுக்கு இம்ப்ரெஷன் தெரியுதுன்னா யூ நீட் டு சூஸ் ஃபார் கோ ஃபார் பேடட் ஓகே இது வந்து ஸ்லைட் பேடிங்
அதாவது நிப்பிள் இம்ப்ரஷன் தெரியக்கூடாது. அபெக்ஸ் இம்ப்ரஷன். ஓகே ஓகே. சரி, பேடட் போட்டா நம்மளுக்கு பேடட் போட்டா பெருசா தெரியும் அப்படின்ற ஃபீல் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது, இது ஜஸ்ட் 1.5 mm தான் இந்த பேட். ஸோ இது போட்டிங்கன்னா ப்ராப்பரா ஃபிட்டா இருக்கும், பெருசெல்லாம் காட்டாது. பெருசா காட்டுறதுக்குன்னு சில பிரேசியர்ஸ் இருக்கு, அது வந்து புஷ் அப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் புஷ் அப் பிரேசியர். உங்களுக்கு டச் பண்ணா தெரியும் உங்களுக்கு. ஆமா மேம், எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்ச் இருக்க மாதிரி தெரியுது. எஸ், ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமைஸ் பண்ணும். ஓகே மேம், இது வந்து ஒரு செக்ஸியரா காட்டுறதுக்காண்டி மாத்திரம் இல்லாம பர்பஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் வந்து பார்த்தீங்கன்னா 36 இருக்கும், பஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் டு கிவ் அ ப்ராப்பர் பாஸ்டர், இப்போ கல்யாணம் ஆக போகுது அவங்களுக்கு, அவங்க கரெக்டான பாஸ்டர் இருக்கணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி போட்டுப்பாங்க. சாரிக்கு வந்து இந்த மாதிரி போடணும். சாரி வந்து நார்மல் பிரேசியர், நார்மலாக சாரியை தைப்போம் இல்லையா, அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கோனிக்கலாக இருக்கும். பட் ஆனால் நார்மல் பிரேசியர் வர்றப்ப சி தேர் இஸ் அ ஷேப், இந்த ஷேப் வரணும். இதை போட்டுட்டு நீங்கள் பிளவுஸ் அந்த கோனிக்கல் ஷேப் போட்டீங்கன்னா பிளவுஸ் வந்து தனியாக தனியாக தெரியும். எஸ் மேம். ஸோ அது கோனிக்கல் ஷேப்பாக இருந்தால் இந்த மாதிரி கோனிக்கலாக வாங்க. ஓகே மேம். ஓகே, சி பார்த்தா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க இந்த மாதிரி கோனிக்கலாக வாங்க. இது வந்து பிரின்சஸ் கட்டுக்கு போடலாம். தெர் இஸ் அ ரவுண்ட் ஷேப். எஸ் மேம். பார்த்தா ரவுண்ட். ஆல்சோ இது நம்ம போடலாம், அதுவும் போடலாம், பேட்டடும் போடலாம். அப்புறம் இது ஸ்ட்ராப்லெஸ். இந்த ஸ்ட்ராப்லெஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஷோல்டர் ட்ரெஸ்ஸஸ்க்கு, ஓகே, இல்ல ஸ்ட்ராப் இல்லாத ட்ரெஸ்ஸஸ்க்கு. ஓ, வித்தியாசமா இருக்கு மேம் இது. இல்ல ஸ்ட்ராப் இருக்கு மேம், ஸ்ட்ராப். ஸ்ட்ராப் எடுத்துடலாம். ஓ, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஸ்ட்ராப் இல்லாம கூட யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இது வந்து இந்த மாதிரி உள்ள வந்து உங்களுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய சப்போர்ட்டிவ் ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே மேம், சரிங்களா. சோ இத போட்டு போட்டுக்கலாம். சோ தேர் இஸ் a இது will give you transference strap. பயமா இருக்குன்னா டிரான்ஸ்பர். இந்த மாதிரி நார்மல் பிரேசர்லயும் உங்களுக்கு அந்த மாதிரி டிட்டாச்சபிள்னு கிடைக்குது. நீங்க போய் ரிமூவபிள் ஸ்ட்ராப் பிரேசர் கொடுங்கன்னா கொடுப்பாங்க. சோ இதுலயும் பாத்தீங்க, யூ கேன் ரிமூவ். ஆமா, ரிமூவ் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஓகே மேம், போட்டுக்கலாம். டிரான்ஸ்பர் ஸ்ட்ராப். ஓ, இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்ட் ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே மேம், சோ போட்டுக்கலாம். இது லேஸ் பிரேசர்ஸும் வருது. இது லேஸ்ல இருக்கும், ஃபுல்லாவே லேஸ். ஓகே ஓகே, இந்த மெட்டீரியல். ஓகே ஓகே மேம், எனக்கு டிஃபரெண்டா இருக்கணும், ஓகேஷனல் கல்யாணம் கச்சேரி நான் வாங்கணும். இப்போ அதுக்கு இதுக்கு இது என்ன பெட்டரா இருக்கும் அப்படின்றது கிடையாது, உங்களோட மைண்ட் செட் தான். அது மேபி வியா பண்ணும்போது ஒரு ஃபீல் இருந்தது பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படினா போட்டுக்கிற ஒரு விஷயம் தான் இது. ஓகே மேம். அடுத்து வந்து பாத்தீங்கனா ஃபீடிங். இது வந்து ஃபீடிங். எஸ் ஃபீடிங் கமே பிரேசஸ் இருக்கு. லாக்டேஷன் டைம்ல பஸ்ட் ஹெவி ஆகும். எஸ் மேம், எஸ் மேம். ஓகே, ஹெவி ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஜிப் சாகினஸும் ரொம்ப அதிகமாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்காது. ஓகே, சாகினஸும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, நம்ம ப்ராப்பர் பிரேசியர் போட்டுருந்தோம், ஃபீடிங் பிரேசியர் யூஸ் பண்ணோம்னா அதை தவிர்க்கலாம். ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரியே ஷேப் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கைக்கு மாதிரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆகாது. பட் யூ கேன், எஸ், நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்களா மேம், எனக்கு இப்போ கேட்கணும்னு நினச்சேன். ஸோ நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட் சொன்னீங்க, இப்போ நான் அந்த மெஷர்மெண்ட் செக் பண்ணி நான் ஒரு இன்னொரு வாங்குறேன், அகைன் நான் எப்போ செக் பண்ணட்டும், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் செக் பண்ணால் போதும்? ஓகே, மினிமம் 6 months ஒன்ஸ். ஓ, 6 months ஒன்ஸ் நீங்கள் மெஷர்மெண்ட்டு பார்க்கணும். லாஸ்ட் வெயிட், எஸ் மேம், கெயின்டு வெயிட், எஸ் மேம். நீங்கள் லூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, கெயின் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம கெயின் ஆகிறதுக்கு மட்டும் யோசிக்கிறாங்க, மெஷர்மெண்ட்னா நான் கெயின் ஆகிட்டணும் அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். யூ ஷுட் ஹவ் லாஸ்ட் ஆல்சோ. நீங்கள் லாஸ்ட்டும் ஆயிருக்கலாம். ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே சான்சஸ் இருக்குது. நீங்கள் மெஷர் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. 6 months ஒன்ஸ் மெஷர் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே மேம், ஸோ மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டான ஒரு இன்னர் வேற நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ என்னன்னா, இப்போ நிறைய இருக்குல்ல மேம், நாங்கள் ஜென்ரலாக எப்படி இது மெயின்டைன் பண்ணணும், பொண்ணாக வாஷ் பண்ணலாமா இல்லை அதுக்குன்னு செப்பரேட்டாக ஏதாவது விஷயம் இருக்கா? இன்னர் வேர் வந்து ஹேண்ட் வாஷ் நல்லது. வாஷ் பண்ணுறப்போ சில டிப்ஸ் இருக்குது. ஓகேவா, வாஷிங் மிஷினில் தான் நான் வாஷ் பண்ணுவேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ப்ரா வாஷஸ்னே வருது. அந்த ப்ரா வாஷஸில் என்ன பண்ணணும்னா, ஹுக்கு போட்டு அந்த பவுச்சில் போட்டு நம்ம போட்டுடலாம். வாஷ் பண்ணாலுமே ட்ரையரில் போடக்கூடாது. ஓகே மேம், ஓகே. இந்த கண்டிஷன்லாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஹேண்ட் வாஷ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா, சோப்பு போட்டு கையிலேனா சும்மா ரப் பண்ணணும். எஸ், ஏன் அப்படின்னா எலாஸ்டிக் லூஸுனாவும் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணியிருப்பேனா. இன்னொன்று என்னென்னா, அதாவது நம்ம ஸ்கின் மேலே இப்படி உக்கார வச்ச நமக்கு சாஃப்டாக அந்த வெல்வெட்டி ஃபீல் இருக்கணுன்றதுக்காண்டி ப்ரஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த நீங்கள் அதை ப்ரஷ் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா அது ஃப்ளாட்டன் ஆகிடும். ஓகே மேம், அது ஸ்பாயில் ஆகிடும், அந்த ஸ்மூத்னஸ் போயிடும், அறுக்குது குத்துக்குது சொல்லுவாங்க. ஸோ அதை இருக்காமல் இருக்க, ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது வாஷ், மூணாவது வாஷ் பண்ணும் போலியும். ஆமாம், அதே மாதிரி
வாஷ் பண்ணி பிழியக்கூடாது. ஓகே மேம். பிழியாமல் எப்படி மேம்? சரி, ட்ரிப் ட்ரைன் வாங்க, அது தண்ணி கொஞ்சம் லைட்டாக சொட்ட சொட்டவே காய வைக்கணும். சரிங்களா? காய வச்சா சும்மா அப்படி மொத்தம் ஒரு லைட்டாக அப்படி அப்படி ஜஸ்ட் இப்படி இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணக்கூடாது. ஓகே மேம். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்து காய வச்சா நல்லது. காய வைக்கிறது எப்படி இருக்கணும்? காய வைக்கிறது ஆமாம், கண்டிப்பாக பண்ணணும். இன்னர் வேர் காலையில் ஸோ மிதமான வெயிலில் போட்டு, ஆனால் வெயில் படணும் கண்டிப்பாக. இன்னர் வேர்ஸ் மேலே இப்படி தான் வாஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோம். என்ன இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறோம், குளிரும் ஆனால் வேற மாதிரி புளிகிறோம், துவைக்கிறோம் ஆனால் ரொம்ப ஹாஷாக துவைக்கிறோம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நாளைக்கு வர வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் மேம். இப்போ இன்னர் வேர் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஹூக்லாம் சம்டைம்ஸ் போயிடும், ஒரு ஹூக்கு தான் இருக்கும், அதை வச்சுலாம் கூட யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கியிருக்கோம், நல்லா தாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷமா இருக்குன்னே தெரியல, அந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நீங்க எப்படி சொன்னீங்க, 6 மந்த் ஒன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். அதே மாதிரி நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கு? கண்டிப்பா இருக்கு. இன்னவர்ஸ் வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணலாம். பேண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மாதம் தான். 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம சேஞ்ச் பண்றது கட்டாயம். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஆமாம். ஓகே மேம். இப்போ என்னென்னா மேம், இப்போ ஒவ்வொரு காஸ்ட்யூம்க்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி என்ன வேறு போகுதுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து டான்ஸில் இருக்கேன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நார்மல் ப்ராஸ் யூஸ் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லையோ அப்படின்ற ஃபீல் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் இன்னர் வேர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பிரேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி பிரேசஸ் இருக்குது. ஓகே மேம். லோ இம்பாக்ட், மீடியம் இம்பாக்ட், ஹை இம்பாக்ட்னு இருக்குது. ஓகே. லோ இம்பாக்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிலாக்ஸ்டாக ஜஸ்ட் ஒரு யோகா பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன் அப்படின்னா லோ இம்பாக்ட் பிரேசஸ் வாங்கணும். ஓகே மேம். ஓகே. மீடியம் இம்பாக்ட்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் வாக் போகிறேன், ஓகே, நார்மல் ஸ்ட்ரெச்சஸ், நார்மல் யோகாலாம் பண்ணுறேன்னா மீடியம் இம்பாக்ட் பிரேசஸ் போடலாம். ஓகே. நான் ஹெவி, நான் வந்து ஜம்பிங், ஸ்ட்ரெச்சிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறப்ப ஹை இம்பாக்ட் பிரேசியர்ஸ் தான் வாங்கணும். இந்த மாதிரி நம்ம கேட்டு அந்த பிரேசியர் மேலே கண்டிப்பாக அந்த பாக்ஸுக்கு பின்னாடியோ இந்த டேக்லேயோ கண்டிப்பாக இருக்கும். இது எந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸுக்கு இதை யூஸ் பண்ணலான்றது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து வாங்கினா நல்லா தான் இருக்கும். ப்ளஸ் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸுமே உங்களுக்கு சொல்லுவாங்க மேம். இப்போ இன்னொன்று சொல்லுவாங்க மேம், நைட்டு தூங்கும் போது இன்னும் வேறலாம் போடாமல் தூங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி பேண்டஸ்லாம் போடாமல் தூங்குறதே நல்லது அப்படின்ற மாதிரிலாம் கூட டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்ன இப்போ நான் இன்ன வரே போடாமல் இருக்குன்னா, ஒரு வீட்டில் வேற யாரும் இல்லாமல் இருந்தால் தென் இட் இஸ் ஃபைன். வென் அப்பா வீட்டில் மற்றவங்க இருக்கிற டைமில் அதான் யூ கேன் வேர் ரிலாக்ஸ்டு பிரேசியர்ஸ். அப்படி ஒன்று இருக்குது, ரிலாக்ஸ்ட், ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டு சைஸில் போடணும். இப்போ நம்ம கரெக்டான சைஸில் வாங்கினாலுமே அது லைக் அந்த ஃபீல் இருக்கும், நம்ம போட்டிருக்கோன்னு. இதே நீங்கள் சொன்னதுன்னா அதை விட போட்ட மாதிரியே இருக்கும், போடாத மாதிரி இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். பேண்ட்டியுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் யூஸ் பண்ண பேண்டி இல்லாமல் என்கிட்ட பேண்டி போடாமல் இருக்க முடியாதுன்ற பட்சத்தில் யூ கேன் யூஸ் அ ட்ரை பேண்டீஸ் அண்ட் ஸ்லீப் பிஃபோர் கோ. அகைன் இன்னொரு பேண்டீஸ் யூஸ் பண்ணி நம்ம நைட்டு தூங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ட்ரையாக பேண்டி போட்டு யூஸ் பண்ணி தூங்குறது ரொம்ப நல்லது. ஓகே மேம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேம். அண்ட் நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா பீப்புளும் தெரிஞ்சுக்கோ. என்னோடய பேர் வந்து பொன்மணிங்க. நான் இந்த ப்ரொஃபஷனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20+ இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஐ எம் வித் இன்னவர்ஸ், சீனியர் மேனேஜராக இருக்கேன் அண்ட் ஐ எம் ட்ரைனிங் ஆன் திஸ். ஓகே. ஸோ நான் ட்ரெயினும் பண்ணுறேன், ஸ்கூல் காலேஜஸும் போய் இதோட அவேர்னஸை கொடுக்குறேன். ஓகே. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஐ டூ இட். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த விளாக் மூலிமா நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த இன்னர்வரை பற்றி பேசுகிறக்கே சங்கடப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. இது தெரியாமல் இருக்கிறனால தான் நம்மளுக்கு சைஸும் தெரியறதில்லை, என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம போகிறனால நம்மளுக்கே தெரியாமல் இந்த மூச்சு முட்டுறது, அங்கே இங்கே வலிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம். இதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ போட்டே ஆகும்னு நம்ம டிசைட் பண்ணோம், அதனால தான் இந்த வீடியோ பண்ணோம். ஸோ இது மூலிமா நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பேண்டீஸ் ஆகட்டும், ஸ்லிப் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் பிரேசியரில் கூட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதை பற்றியும் தெளிவாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இந்த மாதிரி இன்னொரு தேன் இடைவெளியில் அக்கம் பக்கமில் பார்க்குறேன். டாடா பாபா.